இப்போ நான் எங்கே இருக்க? எங்களை எங்கே அனுப்பினியோ அங்கே தான் இருக்க. ரமேஷ், டே சௌமி, மைதீன் எங்கடா? மைதீன் ஜெயிலேருந்து வரலையா? ஐயோ, நான் எவ்வளோ அதை கருப்புராக்கிட்ட கேட்டேன்டா சன்ராக சொல்லி, போயிட்டானே மைதீனே. மைதீன், டேய் டேய், ஓவர நடிக்காதடா. டேய், பக்கத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படி நடிக்கிறான். இருக்கியா? உனக்கு மொத்தமே ரெண்டு இடத்துல தான் தையல் போட்டிருக்கு. அவனுக்கு ரெண்டு இடத்துல தையலே போடல, அவனே குத்துகள் மாதிரி உட்காந்துருக்கான். நீ எப்படி வெளில வந்த? அவன் சண்டை ஆயிட்டானா? டேய், அவன்லாம் ஜெயிலுக்கு போகிறதே அவமானமாக நினைக்கிறான்டா. அவனை வழியில் நடமாட விடாமல் பண்ணிட்டாடா. என்னாச்சு? என்ன ஆச்சா? ரோட்டில் நடந்து போனாலும் ஒன்றே அவனும் சேர்த்து வச்சு பேசுகிறாங்க. ஓ, அந்த மாதிரி என்ன தான்டா பண்ண? சரி விடு, எல்லாம் நல்லதுக்கு தானே. சார், உங்களை பார்க்க சந்தியான்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. யார் இது? சந்தியா? ஆ, வர சொல்லுங்க. ஓகே சார். மேடம், உங்களை வர சொன்னார். நான் விட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், வெளில போங்க. என்ன மச்சி வெளில போக சொல்கிறேன்? போட போங்க. ஏங்க, அவன் போயிட்டு தாங்க இருக்கான். அடச்சி, போங்க. இருங்க, அட்டாச்சர் பத்திரமெல்லாம் எடுத்துகிட்டு போவா? நம்ம ஏய் எடுத்துருவா. அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி. யார் அது? அவள் உள்ள வந்து நம்மளை வெளியே அனுப்பிட்டா? யாருக்கு தெரியும்? என்ன வந்து கேட்குற? ஆனால் இவ்வளோ எங்கேயோ பார்த்துருக்கேன் மச்சான். பாரு, இதுவே ஒத்துக்குது. அவன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேச வேண்டியதாக இருந்தது, அதனால தான் உங்களை வெளில போக சொன்னேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. சாரி, இப்போ நீங்கள் போகலாம். தேங்க்ஸ். ஹே, யார் அது? அவள் பேர் சந்தியாடா, திவ்யாவோட கசன் சிஸ்டர், பெங்களூரில் ஒர்க் பண்ணுறா. ரெண்டு வாட்டி திவ்யா கூட மீட் பண்ணியிருக்கேன். சொன்னேன்ல, இங்கே பார்த்த மாதிரி இருக்குன்னு. சரி, அவதுக்கு இங்கே வந்தா? சொல்கிறேன். இதை பார், நான் உங்ககிட்ட ரெண்டு விஷயம் சொல்ல வந்தேன். ஒன்று, திவ்யா உனக்கு பண்ணதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன். அட் தி சேம் டைம் ரொம்ப சந்தோஷமும் படுறேன். பிகாஸ் நான் தான் அவனை ஃபர்ஸ்ட் லவ் பண்ணேன். நான் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்குள்ளே திவ்யா முந்திக்கிட்டான். எப்படியும் நீங்கள் சண்டை போட்டு பிரிஞ்சிருவீங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் இப்படி பிரிஞ்சிருவீங்கன்னு நினைக்கவே இல்லை. எனிவே, நான் இப்போ ஒன்று லவ் பண்ணுறேன். ஒன்றும் அவசரம் இல்லை. டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்குள்ளே நல்லா யோசிச்சு சொல்லு. ஆ, ரெண்டாவது, நான் திவ்யா மாதிரி எல்லாம் உன்னை ஏமாற்ற மாட்டேன். ஸ்ட்ரைட்டாக கல்யாணம் தான். ஓகே. Okay. Bye. Take care. Bye. இப்போ நீ என்ன சொல்ல போற? உங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லி தொல. நான் திவ்யா பார்க்கறதுக்கு முன்னாடி சந்தேகம் பார்த்திருந்தேன்னா சந்தேகம் தான்டா லவ் பண்ணியிருப்பேன். திவ்யா கூட எப்பெல்லாம் வந்தாலும் இவ தான் எனக்கு கரெக்டான மேட்ச்னே தோணுண்டா. ஆனால் கடவுள் பத்தியா, கரெக்டாக திவ்யா என்கிட்ட வந்து பிரித்து சந்தேகம் அமைச்சிருக்காரு. கடவுள் இருக்கல்ல மைதீன்? கடவுள்லாம் இருக்கிறாரு. திவ்யாவோட கசின் சிஸ்டர் வேறு சொல்கிறேன், ஒரே ரத்தம். அவளை மாதிரி இவ்வளோ சீட் பண்ணிட்டானா? அவள் அப்படிலாம் சீட் பண்ண மாட்டானா? சீட் பண்ணிட்டாயா? என்ன பண்ணுவேன்? அப்படி மட்டும் சீட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, கன்ஃபார்மாக மருந்து குச்சி சூசைட் பண்ணி பண்ணா. அப்போ கூட எங்களுக்கு ஃபோன் பண்ணுவில்ல. ஏமாலேயே சந்தேகப்படுறீங்களா? எனக்கு வேறு யாரா இருக்கா? உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது வேறு யாரா பண்ணுவேன்? எனக்கு நீங்கள் மட்டும் தான்டா இருக்கீங்க. உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தான்டா சாவ நான். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக சாவதான் போகிறேன். நீ சாவதான் போகிறேன், கண்டிப்பா சாவதான் போறேன். கிட்ட வரீங்க? செகண்ட் பார்ட்டுக்கு ரெடி பண்ற. கேம் ஓவர். எனக்கு வாய்த்த அடிமைகள். டைரை வச்சு பீலா வண்டியை ஓட்டுவான். கையை வச்சு அவன், காரை வச்சு அவன், மூஞ்ச வச்சு வாயை வச்சு குத்த பாருண்டா.
அன்னிக்கோ திருந்த மாட்டான் என்னிக்கோ பொண்ணுங்கன்னா பேசுவானே பொழுது வரைக்கும் இவன் போக மாட்டான் போலீஸ் தான் வர்ற வரைக்கும் கொடுப்பானே எங்க ஃபியூச்சர பேப்பரா கிழிப்பானே ஒரு கொடுப்பா தோழனே இவன் பழத்தான் துண்ணு புட்டு தோல மட்டும் கொடுப்பான் கைய வச்சு அவ கால வச்சு அவன் மூஞ்ச வச்சு வாய வச்சு குத்த பாருண்டா அவ கைய வச்சு கால வச்சு மூஞ்ச வச்சு வாய வச்சு தோல உச்சி தோல கட்சி குத்த பாருண்டா கண்ணென்ன வேப்பண்ண விளக்கு என்ன இவன் எங்கேன்னு கேட்டா தான் எனக்கு என்ன தகினதா சாகவே மாட்டானுங்கடா மாட்டானுங்கடா.